Papu Kannal isn't here. Seventh standard number system. ஏற்கனவே நம்ம வந்து 15 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். இதில் 16th ப்ராப்ளம் ரைட்டா. ஒன் டே டெம்பரேச்சர் ஆஃப் சம் சிட்டிஸ் ஆர் கிவன் பிலோ. தே ஹவ் கிவன் த ஒன் டே டெம்பரேச்சர். வாட் ஆர் த சிட்டிஸ் தே ஹவ் கிவன்? எந்தெந்த சிட்டிகளாக கொடுத்துருக்காங்க? ஊட்டி, ஷிம்லா, கொடைக்கானல், ஏற்காடு ரைட்டா. மேக்சிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர். So this column is for maximum temperature. இந்த column எதுக்கு? Maximum temperature. இது என்னது? Minimum temperature. இப்ப என்ன question கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Find the above table. Find the difference between maximum and minimum temperatures of Ooty. அப்ப Ooty-ய முத பார்க்கணும் நீங்க. என்ன கேட்டிருக்காங்க? Difference. Difference-னா என்னடாக்கன்னா subtraction. புரியுதுங்களா? அப்ப எதுல இருந்து? டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ரைட்டா. சோ வாட் இஸ் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர்? 10 டிகிரி செல்சியஸ். 10 டிகிரி மைனஸ் வாட் இஸ் த மினிமம் டெம்பரேச்சர் ஆஃப் ஊட்டி? வெரி குட், -4. -4 டிகிரி செல்சியஸ் ரைட்டா. இப்ப 10 சப்ட்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் adding the additive inverse of the number illaya. Additive inverse appa adding, appa addition ah maatitta subtraction ah. Inge enna varum? Additive inverse. What is the additive inverse for -4? +4. -4 oda additive inverse na +4. Ipa enna answer solittingla? Very good. 14 degree celsius. Adutha, find the sum of the highest temperature and the lowest temperature. Find the sum of the highest temperature and lowest temperature among the cities. And the second question parunga, find the sum of the vaartha romba mukkiyam dikana indha word highest temperature and lowest temperature among the cities. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் ஊட்டினா, ஊட்டியில இருக்கக்கூடிய மேக்ஸிமம் மினிமத்தோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம். சரியாடாக்கண்ணா? ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் த லோவஸ்ட் டெம்பரேச்சர்ஸ் அமங் த சிட்டி. அப்ப என்ன பண்ணும்? ஹையஸ்ட் இங்க பாருங்க, ஹையஸ்ட் போது எல்லா சிட்டிஸையும் நீ கம்பேர் பண்ணணும். எல்லா சிட்டிஸையும் நீ என்ன பண்ணும்? கம்பேர் பண்ணும். அப்ப எது ஹையஸ்ட்? இதுல ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ஏற்காடு. எது ஹையஸ்ட்? ஹையஸ்ட் டெம்பரேச்சர் என்னது? ஏற்காடு. எவ்வளவு? 12 டிகிரி. அடுத்தது என்னது? லோவஸ்ட் எது? ஷிம்லா ரைட்டா. லோவஸ்ட் டெம்பரேச்சர் எவ்வளவு? -9 டிகிரி செல்சியஸ். எப்படிடாக்க நான் இதை கண்டுபிடிக்கிறது? இது ஹையஸ்ட் தெரிஞ்சிடும். லோவஸ்டுக்கு இந்த நம்பர் லைன் போட்டு பாத்தீங்கன்னா தெரியுதா? ஜீரோவா? இப்ப இங்க என்னது? சப்போஸ் -2, மைனஸ் இங்க -1 வரும் இடையில ரைட்டா. அடுத்த -4, -5, -6, -7, -8, -9. அப்ப இந்த டைரக்ஷன்ல போக 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 வேல்யூ என்னாகும்? குறைஞ்சிட்டே போகும். அப்ப -9 இஸ் த லோவஸ்ட். நிறைய குழந்தைங்க என்ன பண்ணிடுறீங்க? -2 இஸ் த லோவஸ்ட்னு எழுதுறீங்க. கிடையாது. -9 இஸ் த லோவஸ்ட் ரைட்டுங்களா? இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அது ரெண்டுக்கும் சம் கேட்டிருக்காங்க. அது ரெண்டுக்கும் என்ன கேட்டிருக்காங்க? சம். அப்ப 12 டிகிரி செல்சியஸ் ரைட்டா. 12 பிளஸ் -9 ரைட்டா. அப்ப என்னது? 12 - 9 எவ்வளவு? 3 டிகிரி செல்சியஸ். புரிஞ்சுதாடா கண்ணா? எல்லாரும் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இந்த வார்த்தை இங்க மேக்ஸிமம் மினிமம்னா பிரச்சனை இல்லை, இங்க கேட்டிருக்கிறது ஹையஸ்ட் டெம்பரேச்சர்னா நீ கொடுத்துருக்கிறதுல கம்பேர் பண்ணணும். எது ஹையஸ்ட்னு எது லோவஸ்ட்னு கம்பேர் பண்ணி அதுக்கு தான் நீ அடிஷன் கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நிறைய குழந்தைங்க நாக்கு இந்த இதை செய்ய சொல்லும் போது நீங்க அனுப்புனது எப்படி தெரியுமா? அனுப்பிச்சிருந்தீங்க 10
plus minus 4. 10 minus 4, 6 degree. அடுத்து என்ன பண்ணிருந்தீங்க? 5 plus minus 9. 5 minus 9, minus 4 degree நன்றுத்துங்க. அப்படி அனுப்போக்குடாது. என்ன இங்க என்ன குத்திருக்காங்க? Find the sum of the highest temperature among the cities. Right? Among. குடுத்திருக்காங்களா குடுக்கலையா? அப்ப இதுல எது ஹையஸ்ட் இதுல எது லோவஸ்ட் கண்டுபிடிக்கணுங்கன்னு. அதனால இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. க்வெஸ்சன் நல்லா ரீட் பண்ணும். இதுல வந்து ஊட்டின் ஸ்பெசிஃபை பண்ணதுனால அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பாருங்கடா, 17th சம். சப்ட்ராக்ஷன் ஹேஸ் நோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னடா கண்ணா? இங்க சப்ட்ராக்ஷன்ல கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டீஜர் ஆன் சப்ட்ராக்ஷன். ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ, இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். நாட் ஈக்குவல். A belongs to Z, B belongs to Z, then A minus B not equal to B minus A. இதுதான் commutative property. இப்ப எடுத்துக்கலாம், A வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? A equal to 5, B equal to 3 னு வச்சுக்கலாம், இல்ல மைனஸ் 3 னு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. முதல் ஒரு பாசிட்டிவ்ல செய்யலாம், அப்புறம் நெகட்டிவ்ல செய்யலாம். இப்ப கவனிங்க, A மைனஸ் பி, LHS கண்டுபிடிக்கிறோம் ரைட்டா? A மைனஸ் பி, 5 மைனஸ் 3 என்னடா கண்ணா ஆன்சர்? 2. அடுத்தது RHS, ரைட் ஹேண்ட் சைட், B மைனஸ் ஏ, என்னது? 3 மைனஸ் 5. அப்ப 5ல இருந்து 3-ய சப்ட்ராக்ட் பண்ணா 2. ஆனா 5க்கு இங்க என்ன சிம்பல் இருக்கு? மைனஸ். அப்படி தெரியாத குழந்தைங்க போட்டு பாரு, எத்தனை மைனஸ், 5, எத்தனை பிளஸ், அப்ப கேன்சல் ஆகுமா? அப்ப என்னது? மைனஸ் 2. புரியுதுங்களா? இதுல பாருங்க, எத்தனை பிளஸ், எத்தனை மைனஸ், ரைட்டா? எத்தனை மைனஸ், 3 மைனஸ். அப்ப என்ன வருது? பிளஸ் 2. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? அதனால இப்ப என்னது? LHS not equal to RHS, ரைட்டுங்களா? LHS not equal to RHS. Therefore, subtraction has no commutative property. அதுலயே இருக்குடா கண்ணா, அதை பார்த்து எழுதுங்க. சரி, இங்க ரெண்டுமே பாசிட்டிவ் கொடுத்தோம் தானே, நெகட்டிவ் கொடுத்து ஒண்ணு செஞ்சு பார்க்கலாமா? ரைட்டா? A equal to, நல்லா கவனிங்க, இதையே நான் மாத்தி கொடுக்குறேன், இதே சம்மே 5. B equal to minus 3. நமக்கு LHS வேணும். A minus B. அப்ப என்ன அர்த்தம்? A minus minus 3. A கிட்டத்துல என்ன பண்ணும்? 5. 5 minus minus 3. அப்ப என்ன வரும்? Adding the additive inverse. அப்ப இந்த subtraction என்னவா மாறும்? Addition ஆ மாறும். என்னோட additive inverse என்ன? 3. அப்ப 5 plus 3 என்ன? 8. அடுத்தது B minus A. B என்ன? Minus 3. அடுத்தது subtraction என்னது? Plus 5. அப்ப மைனஸ் 3. இது என்னவா மாத்தணும்? அடிஷனா மாத்தணும். ஆடிங் த ஆடிட்டிவ் இன்வர்ஸ், ரைட்டா? அப்ப என்ன வரும்? மைனஸ் 5. அப்ப மைனஸ் 3யும் மைனஸ் 5 ஆட் பண்ணும்போது மைனஸ் 8. ஏன்னா 5 ஓட ஆடிட்டிவ் இன்வர்ஸ் மைனஸ் 5, ரைட்டா? அப்ப ஈக்குவலா வருதா? இல்ல. A மைனஸ் B இஸ் நாட் ஈக்குவல் டு B மைனஸ் C. தேர் இஸ் நோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆன் சப்ட்ராக்ஷன். புரிஞ்சுதுங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டாடா கண்ணா? ஏன், இப்ப நம்ம வந்து இன்டீஜர்ஸ பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம், அதனாலதான் அப்படி எடுத்தேன். புரியுதுங்களா? ரேஷனல் நம்பரா இருந்தா ரேஷனல் நம்பர் எடுத்து வந்திருக்கோம். புரிஞ்சுதா? ரைட்டா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 18th ப்ராப்ளம். டீச்சர் ஆஸ்க்டு ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் டு சப்ட்ராக்ட் மைனஸ் 27 ஃப்ரம் மைனஸ் 55. ஃப்ரம் மைனஸ் 55, வாட் த டீச்சர் இஸ் ஆஸ்கிங் டு சப்ட்ராக்ட் மைனஸ் 27. சோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் இல்லையா? டீச்சர் ஆஸ்க் ஹர் ஸ்டூடெண்ட் டு சப்ட்ராக்ட் மைனஸ் 27 ஃப்ரம் மைனஸ் 55. எப்படி எழுதணும்ன்றது, ஃப்ரம்ன்றது தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஹி ஆன்சர்ட் 82 இஸ் ஹி கரெக்ட். இஸ் ஹி கரெக்ட் சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தலாம். மைனஸ் 55 சப்ட்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் ஆடிங் த ஆடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப், இல்லையா? அப்ப இந்த சப்ட்ராக்ஷன் என்னவா மாத்திக்கணும்? நீங்க அடிஷனா மாத்திக்கணும். இதன ஒரு ஆடிட்டிவ் இன்வர்ஸ் இங்க எழுதணும். என்னோட ஆடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன?
plus 27. இப்ப இத பார்த்த உடனே இத மாத்திர உடனே தெரிஞ்சிருச்சா ஆன்சர் தப்புன்னு? புரியுதா புரியலையா? இஸ் ஹீ கரெக்ட்? நோ, ஹி இஸ் நாட் கரெக்ட். செக் வெதர் ஹி இஸ் கரெக்ட்னு கேட்டாங்க. முதல் நோ போட்டு, நோ, ஏன்னா இது எழுதுறவனே தெரிஞ்சிருச்சு ஹி இஸ் நாட் கரெக்ட். நான் செய்யறதுக்கு முன்னாடியே ஆன்சர் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப இது போட்டாச்சா, சப்ட்ராக்ட் பண்ணி, இப்ப என்னது 55 27. சிம்பிள்ஸ் ஆர் டிஃபரெண்ட், சோ யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் இட், ரைட்டா? இப்ப இங்க என்ன வரும்? 4. இங்க என்ன வரும்? 15. அப்ப என்னது? 10 - 7 - 3. 3 + 5 - 8. 4 - 2 - 2, ரைட்டா? அப்ப என்ன? 25. -25, பிகாஸ் யூ ஆர் சப்ட்ராக்டிங் ஃப்ரம் 55. வாட் இஸ் த சிம்பிள் ஃபார் 55? மைனஸ். சோ வாட் இஸ் த ஆன்சர்? -28. Instead of -25, he said 82. Simply he has added. புரியுதுங்களா? ஆக்சுவலா என்ன பண்ணிட்டாங்க அவங்க? -27 - 55. புரியுதுங்களா? அப்ப என்ன வரும்? 27 - 55. ஆட் பண்ணி பாருங்க, என்னது? 7 + 3 - 10 - 12, ரிமைண்டர் 1 - 82. அதுவுமே -82 தான் ஆட் பண்ணா. புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 82ன்னுட்டாங்க, பாசிட்டிவா மாத்திவன். அதனால இது என்னது? ராங். அதனால நல்லா கவனி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வேர்டு சப்ட்ராக்ட்னு குடுத்துட்டாங்க, அதனால திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செக் வெதர், செக் பண்ணியாச்சா? புரியுதா டாக்கண்ணா? ஒவ்வொரு ப்ராப்ளம் போடும் போதும் நான் ரீட் பண்ணும்போது நீ போட்டுட்டு ரெஃபர் பண்ணு, சரியா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 19th ப்ராப்ளம். சிவா ஹேட் ₹7,500 இன் ஹிஸ் அக்கவுண்ட். சோ அமௌண்ட் இன் ஹிஸ் அக்கவுண்ட், ஃபர்ஸ்ட் என்ன அடிக்கணும்? அமௌண்ட் இன் ஹிஸ் அக்கவுண்ட். கொஞ்சம் ஸ்டெப் ப்ராப்ளம் எல்லாம் அப்படி எழுதிக்கணும், எழுதி பழகணும் சின்ன கிளாஸ்ல. 1 மார்க்கா இருந்தா இது ஸ்டெப்ஸ் தேவையில்லை. அமௌண்ட் இன் ஹிஸ் அக்கவுண்ட் இஸ் ஹவு மச்? 7,500 ருபீஸ். ருபீஸ் 7,500, சிம்பிள் இப்படி போடணும், ரைட்டா? அடுத்தது, இஃப் ஹி வித்ரா ருபீஸ் 2,000 ஃப்ரம் ஏடிஎம், தென் வாட் இஸ் த பேலன்ஸ் அமௌண்ட் இன் ஹிஸ் அக்கவுண்ட்? So, amount he withdraw, how much? 2,000. அவன் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருந்துச்சு? 7,500. எவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிட்டாங்க? 2,000. சோ பேலன்ஸ் அமௌண்ட் ப்ராப்ளத்திலேயே இருக்குது. இன்ஹிஸ் அக்கவுண்ட் எழுதலைனா கூட பேலன்ஸ் அமௌண்ட் எழுதணும், ஃபுல்லாவே எழுதி பழகுங்க. சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். இப்ப 7,500 ல இருந்து 2,000 போயிடணும். அப்ப எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது நமக்கு இங்க? 5,500. இங்க 0, 0, 5 - 0 போச்சுன்னா 5, 7 - 2 சப்ட்ராக்ட் பண்ணா 5. சோ ருபீஸ் 5,500. புரியுது அடிக்கண்ணே? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ரேகா வென்ட் டு எ மெடிக்கல் ஷாப் வித் ருபீஸ் 500. சோ டோட்டல் அமௌண்ட், வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஷி ஹஸ்? டோட்டல் அமௌண்ட் ரேகா ஹேட், டோட்டல் அமௌண்ட் வித் ரேகா. இப்படி சிம்பிளா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? இல்ல டோட்டல் அமௌண்ட்னு கூட எழுதிக்கலாம். Total amount is what? Rupees 500. She paid the amount for 4 different types of tablet cost, rupees 70, rupees 5, rupees 25 and rupees 40 respectively. What is the balance amount she received from the medical shop? So amount spent, போதும் total, on tablets. இதெல்லாம் தெரியலனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த பாருங்க, இந்த பிராக்கெட்ல இருக்கிறது தேவை கிடையாது நமக்கு, இந்த இது இது இருந்தா போதும். எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்க? நம்ம ஆட் பண்ணிக்கணும் அதை. 70 + 5 + 25 + 40, ரைட்டா டாக்கண்ணா? இதை ஆட் பண்ணிக்கோங்க உடனே. இப்ப இது 70 + 5 = 75 + 25 + 40. 75 + 25 = 100. 100 + 40 = 140. நீ டைரக்டா ஆட் பண்ண முடியும்னா
ரெட்டா கூட ஆட் பண்ணி போடுங்க ரைட்டா. இது வந்து ஒரு கொஞ்சம் லேட் ப்ளூமர்ஸ்க்கு ஆக இது ஈஸி புரியுங்களா. 70 + 5 = 75, 70 + 25 = 100, 100 + 40 = 140 சரியா? புரியுதா புரியலையா? ரைட் அடி கண்ணு. அடுத்தது இப்ப நல்லா கவனிங்க இந்த இடத்துல. இப்ப என்ன கேக்குறாங்க? பேலன்ஸ் அமௌண்ட். என்னடா கண்ணா கேக்குறாங்க? பேலன்ஸ் அமௌண்ட். பேலன்ஸ் அமௌண்ட் ஈக்குவல்டி எதுல இருந்து அவங்க கிட்ட எவ்வளவு இருந்துச்சு? 500 ரூபீஸ் இருந்துச்சு. எவ்வளவு சப்ட்ராக்ட் பண்ணணும்? 140 சப்ட்ராக்ட் பண்ணு. இப்படி சைடுல முடியலன்னா கீழே போட்டுக்கோங்க. பேலன்ஸ் அமௌண்ட் ஆக்சுவலா இப்படி செய்யறதை விட இதுதான் கரெக்ட். கொஞ்சம் பழகணும் நம்ம. -140 சரியா? இப்ப 500 இருந்துச்சா? ஆக்சுவலா சப்ட்ராக்ஷன் குழந்தைங்க இப்படி போடுறீங்க நீங்க ரைட்டா. 0 இப்ப இது என்ன வரும்? 4 10 அப்ப என்ன வரும்? 6 4 minus 1 3 360 ஆக்சுவலா இப்படி பண்ண கொஞ்சம் ஓரலாம். அமௌண்ட் தானடி கண்ணு. 500 இருந்துச்சா? 500 ல 100 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 400 ல 40 போச்சுன்னா 360 அவ்வளவுதான். புரியுதுங்களா? ரூபீஸ் 360 ரைட்டுங்களா. பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு? ரூபீஸ் 360. கொஞ்சம் கூடவே செஞ்சு பாருங்க. நீங்க இந்த ப்ராப்ளத்தை நான் பிகின் பண்ணும் போதே நீங்க என்ன பண்ணிருங்க? இந்த ப்ராப்ளத்தை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ஸ்டெப் அதாவது இப்ப 2 மார்க் எல்லாம் இருந்தா இந்த ஸ்டெப்ஸ் இருக்கணும் உங்களுக்கு என்ன. புரியுதுங்களா? ஷார்ட் ஆன்சர்ஸ் இதெல்லாம் வரும் பொழுது கொஞ்சம் பிரீஃபா செய்யணும் போது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கணும். இதெல்லாம் வந்து தேவையில்லை. அட்லீஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் ரெப்ரசென்ட் பண்ணுங்க. டோட்டல் அமௌண்ட், அமௌண்ட் ஸ்பெண்ட், பேலன்ஸ் அமௌண்ட். புரியுதுங்களா? டோட்டல் ஸ்பெண்ட் பேலன்ஸ் அப்படி கூட எழுதலாம். ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. அமௌண்ட்ன்றது தெரியும். அதனால டோட்டல் ஸ்பெண்ட் பேலன்ஸ் வேற ஒண்ணும் கிடையாது. அதனால கொஞ்சம் இது பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நிறைய பேர் தப்பா செஞ்சீங்க. இதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓரளவு செஞ்சிட்டீங்க. இந்த செகண்ட் கொஸ்டின் கம்பேர் பண்ணாம இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சிட்டிக்கும் செஞ்சிட்டீங்க. அப்படி செய்யக்கூடாது. இப்படிதான் செய்யணும். இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதாடா கண்ணா? தேங்க்யூடா கண்ணா.